நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ரசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. நம்முடைய ரசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில இன்றைக்கு நமக்காக ஹேமா வந்திருக்காங்க. சோ ஹேமா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நமக்காக வந்து சமைக்க போறாங்க. பட் வந்து இவங்க வந்துட்டு குக்கிங்ல ரொம்ப ஸ்பெஷலானவங்க தான். சோ அவங்க வந்து எங்க இருந்து வராங்க அவங்களை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். சோ மேம் சொல்லுங்க, உங்களை பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுங்க மேம். என்னோட பேர் ஹேமா. நான் வந்து ஹேமாஸ் கிச்சன் ஒரு குக்கிங் பிளாக் வச்சிருக்கிறேன். ஓகே. 1 இயரா வச்சிட்டு இருக்கிறேன், நடத்திட்டு இருக்கிறேன். சூப்பர் மேம். நிறைய அதுல வந்து ரெசிபிஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன் அதுல. ஓகே. சோ நம்மளுடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில வந்ததை பத்தி சொல்லுங்க மேம், எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்ப நான் ஹாப்பியா ஃபீல் பண்றேன். இந்த வாய்ப்பை கொடுத்த புதியுகம் டிவிக்கு நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன்ப்பா. தேங்க் யூ சோ மச் மேம். சோ இன்னைக்கு என்னலாம் ரெசிபி சமைக்க போறீங்க மேம்? ஒரு ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு நம்ம. சோ அப்ப இன்னைக்கு என்னலாம் ரெசிபிஸ் மேம் ஸ்வீட் பண்றேன்னு சொல்லிருக்கீங்க, என்ன பண்ண போறீங்க? ஒரு ஸ்வீட்டும் அப்புறம் ஒரு காரம் ஒன்னு பண்ணலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போறோம். ஓகே. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஸ்வீட். இது ரொம்ப சிம்பிளா, இப்பதான் சமைக்க ஆரம்பிக்கிறவங்க கூட செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான ஸ்வீட். இப்ப இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். சோ நீங்க சொல்லுங்க மேம், நீங்க வந்துட்டு குக்கிங் பிளாக் எல்லாம் வச்சிருக்கீங்க. சோ அப்ப வந்து உங்களுக்கான எதுல வந்து நீங்க ரொம்ப ஸ்பெஷல் உங்களுக்கே தெரியல, இதுனா இன்னும் இன்ட்ரெஸ்டா சமைப்பீங்கல்ல? என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டா சமைப்பேன், நல்லா இருக்கும். ஓகே. இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து குக்கிங் டைம் வந்து 15 மினிட்ஸ் தான். ஓகே மா, சீக்கிரமா முடிஞ்சிரும். சோ நீங்க உங்களுடைய லைஃப்ல எப்போ குக்கிங் அப்படின ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணீங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ண புதுசுல எல்லாம் சமைக்கவே தெரியாது. என்னங்க எல்லாரும் இதே சொல்றீங்க? சோ நானும் யார கேட்டாலும் வந்து கல்யாணம் வரைக்கும் சமைக்கவே தெரியாதுன்றீங்க, ஆனா அதுக்கப்புறமா வந்து கிச்சன் குயின் ஆயிடுறீங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் காலேஜ் முடிச்ச உடனே எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அதனால எனக்கு வந்து சமையலே எனக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, ஏதாவது டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுத்தா. அதனால வந்து அவங்களுக்காக வந்து பழகினதுதான். அப்ப கல்யாணத்துக்கு அப்புறமும் பழகல, குழந்தைக்கு அப்புறம் தான் ட்ரை பண்ணி. ஆமா ஆமா. ஓகே. சோ அப்போ நீங்க அது வரைக்கும் எப்படி சமாளிச்சீங்க? சமாளிக்கிறேன். எங்க அத்தை இருக்காங்களே, அத்தை ஃபுல்லா சமைச்சிடுவாங்க. அத்தை தான் ஃபுல்லா எல்லாமே பாத்துப்பாங்க. அப்புறம் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து எல்லாம் டிஃப்ரெண்டா விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்காக வந்து பழகினதுதான் எல்லாமே. சூப்பர். அப்ப வந்து அதே ஒரு ப்ரொஃபஷனா எடுக்கிற ஒரு பக்குவத்துக்கு எப்ப வந்தீங்க? யார் கொடுத்த சப்போர்ட் இது? கண்டிப்பா வீட்டுலதான், ஹஸ்பண்ட், குழந்தைங்க எல்லாமே தான். பிள்ளைங்க எல்லாம் வளர்ந்து ஸ்கூல் போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப ஃப்ரீ டைம் இருந்துச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப வந்து இந்த குக்கிங்ல வந்து சிரமம் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு ஆரம்பிச்சது. அது கொஞ்ச நேரத்துலயே அப்படியே வந்து கட்டியாக ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து கைவிடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்ப நம்ம வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், திடீர்னு வீட்டு கெஸ்ட் வந்துட்டாங்க என்ன பண்றது அப்படின்னு தெரியல அப்படின்னு யோசிக்கும் போது டக்குன்னு இதை வந்து எடுத்து செஞ்சிடலாம். நம்ம பால் பவுடர் எடுத்தாங்க, பால் நெய் சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ எல்லாம் சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணாம ஃபர்ஸ்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி அதுல வந்து ஏலக்காய் தூள் சேர்த்து கைவிடாம கிளறிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சிம் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. ஸோ ஜென்ரலான ஒரு டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாக சாம்பார் செய்வோம். சாம்பாருக்கு வந்து காய்கறிகள்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன காய் இருக்கோ நம்ம அதை வச்சு சாம்பார் வந்து செய்வோம். ஸோ அந்த காய்களோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெரிய நெல்லிக்காயும் சேர்த்து சமைச்சிங்க அப்படின்னா அந்த ஹோல் வீடே வந்து வாசனையும் சரி டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பர்வான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ
நல்லா கட்டி ஆயிடுச்சுல நல்லா கட்டி ஆயிடுச்சு இப்போ வந்து பாத்திரத்துல ஒட்டாம நல்லா சுருண்டு வரணும் இந்த மாதிரி ஓகே மேம் இப்போ நம்ம ஒரு ட்ரேல வந்து நெய் தடவிக்கலாம் இப்படி நல்லா கரண்டியோட நல்லா சுருண்டு வரணும் ஓகே மேம் இந்த மாதிரி வரணும்பா பாத்தீங்களா அப்படி பூத்துட்டு வருது பாத்தீங்களா இப்போ நம்ம வந்து எடுத்து ட்ரேல கொட்டிரலாம் இது வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஆது ஆறணும் ஆறினா தான் வந்து நமக்கு பீஸா நம்ம கட் பண்ண முடியும் சரிங்க சோ ரொம்பவே சூப்பரா சிம்பிளா அழகா இந்த ரெசிபி வந்து செஞ்சிட்டாங்க முழுக்க முழுக்க பால்ல வந்து செஞ்சிருக்காங்க சோ பால் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அண்ட் நான் சொன்ன மாதிரி அது வந்து நம்ம நைட் டைம்ஸ்ல வந்துட்டு கட்டாயமா எடுத்துக்கலாம் அண்ட் முக்கியமா வந்து பிரெக்னன்ட் லேடிஸ் வந்து பால் வந்து நல்லாவே குடிக்கணும் ஏன்னா அது வந்து வயித்துல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எலும்பு வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே வந்து உறுதுணையா இருக்கக்கூடியது இப்படி செட் பண்ணிரலாம் சரிங்க மேல நம்ம அந்த கட் பண்ணி வச்சது பாதாம் முந்திரி சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை சேர்த்துடலாம் இது அப்படியே பிரஸ் பண்ணிரலாம் இதுல ஸோ அதே மாதிரி பால் என்னதான் நல்லது அப்படின்னா கூட எப்பப்போ சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஸோ காலையில டைம்ல வந்து பால் குடிக்கிறது அவ்வளோ நல்லது இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா வந்து அது நம்மளை ரொம்பவே மந்தமாக்கி சோம்பேறித்தனத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் நைட் டைம் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கிற டைம் இல்லையா அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே வந்து உடம்புல வந்து ஈஸியா வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் பெரியவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல பால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு கப் முட்டைகோஸ் பொடிசா கட் பண்ணி இருக்குது இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணிக்கோங்க கேரட் அரை கப் கேரட்டும் அதே மாதிரி பொடிசாவே கட் பண்ணிக்கோங்க ஓகே வெங்காயம் 1 கப் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வந்து நல்லா பொடிசா கட் பண்ணி போட்டுக்கணும் இல்லைனா அது கூட சேர்க்காட்டிலும் பரவாயில்ல நம்ம சில்லி பவுடர் சேர்த்துப்போம் ஓகே மிளகாய் தூள் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க உப்பு நல்லா ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊத்துனா போதும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் வச்சு ஒரு பக்கோடா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ மேம் எடுத்துக்கிட்ட வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸும் கேரட்டும் துருவி எடுத்துக்கிட்டாங்க அதோட வந்துட்டு கொஞ்சம் மிளகாய் வத்தல் பச்சை மிளகாய் வெங்காயம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு எல்லாமே வந்து சேர்த்துருக்காங்க கடலை மாவு அரிசி மாவு நம்ம பக்கோடாக்கு செய்வோம் இல்லையா ஸோ அந்த மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்து கொத்தமல்லி போட்டு இப்போ பிணைஞ்சிட்டு இருக்காங்க இப்போ தண்ணி கூட நான் ஊற்றல நான் வந்து கட் பண்ண காயிலே வந்து தண்ணி விட்டு வந்துருச்சு அதனால தண்ணி எதுவுமே சேர்க்கலை இந்த அளவுக்கு இருக்கணும் இப்படி போட்டால் தான் வந்து நமக்கு எண்ணெய் குடிக்காமல் இருக்கு இல்லைனா வந்து எண்ணெய் ஆகிடும் இப்போ எண்ணெய் காய வச்சாச்சு நம்ம வந்து சின்ன சின்னதாக போட்டு பொரிக்கலாம்
சோ நீங்க வந்து சொல்லுங்க மாம் என்ன காயிறதுக்குள்ள உங்களுடைய கதைகள் கொஞ்சம் கேக்கலாம் சோ நீங்க ஃபர்ஸ்ட் ரெசிபி என்ன ட்ரை பண்ணீங்க சமைக்கலாம்னு போது மோர் குழம்பு தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணேன் எனக்கு ரொம்ப நல்லா சமைக்க தெரிஞ்சது மோர் குழம்பு உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அதனால வந்து அதை மட்டும் செஞ்சு பழகிட்டேன் ஓகே எங்க அத்தை எப்ப ஊருக்கு போனாலும் அதை மட்டும் தான் நான் செய்வேன் நானு வாரத்துக்கு ஒருத்தர் எங்க அத்தை எங்கேயாவது ஊருக்கு போவாங்க கோவிலுக்கு போவாங்க அப்பெல்லாம் வந்து ஊருக்கு போகும் போதெல்லாம் நான் அதை தான் ட்ரை பண்ணுவேன் அதை தான் செஞ்சு சாப்பிடுவேன் சூப்பர் சோ ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன் வாங்கின ரெசிபி எது சிக்கன் ரெசிபிஸ் நல்லா பண்ணுவேன் ஓகே என் ஹஸ்பண்டுக்கு வந்து நான் என்ன பண்ணாலுமே பிடிக்கும் அது மாதிரி குழந்தைகளுக்கு வந்து நான் என்ன பாவம் ஆமா நீங்க என்ன சொன்னீங்க குழந்தை வந்ததுக்கு அப்புறம் தானே ட்ரை பண்ணீங்க அது வரைக்கும் அவர் சமாளிச்சாரு அவங்க தானே இப்படி சாப்பிட்டு ஆகணும் சோ ஃபர்ஸ்ட் யார் ட்ரை பண்ணுவா நீங்க புதுசா ஏதாவது ஒண்ணு பண்றீங்க நான் இப்ப வீட்லயா என் பொண்ணு நல்லா டேஸ்ட் பண்ணி சொல்லுவா கரெக்டா சொல்லுவா நான் ஏதாவது வித்தியாசமா செய்ய ஆரம்பிச்சுட்டா என் ரெண்டு பசங்களும் சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருப்பாங்க ரெடி ஆயிடுச்சான்ட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிட்டாதான் நமக்கு வந்து புதுசா ஏதாவது ட்ரை பண்றதுக்கு நமக்கு பிடிக்கும் கண்டிப்பா அதனால வந்து சண்டே ஆனாவே காலையில எழுந்து வரும்போதே கேட்டுருவாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்கன்னு தான் கேட்பாங்க சோ வந்து நீங்க அத்தை கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இப்ப ஒரு பிளாக் வரைக்கும் வந்தாச்சு சோ இத பார்க்கும் போது அவங்களுக்கு எல்லாம் எப்படி ஒரு ஹாப்பியா இருந்திருக்கும்ல இவ்வளவு சமைக்கிறீ அப்படின்னு ஆமா எங்க அத்தை எல்லாம் சொல்லுவாங்க நீ இவ்வளவு தூரம் சமைப்பேன்னு நினைக்கவே இல்லை எங்க இவ்வளவு திறமை எங்க ஒழிச்சு வச்சிருந்த அப்படின்னு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எங்க அத்தை எல்லாம் சூப்பர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க முட்டைகோஸ் வந்து பாத்தீங்கன்னா பச்சையா சாப்பிடுறது நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அல்சர் ப்ராப்ளம்ல இருக்கிறவங்க வந்து முட்டைகோஸ் உடைய ஜூஸ் எடுத்து சாப்பிட்டா வந்து அல்சர் வந்து கியூர் ஆறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ அல்சர் இருக்கிறவங்க வந்துட்டு முட்டைகோஸ் ஜூஸ் வந்து ட்ரை பண்ணலாம் இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கட் இப்ப சின்ன சின்னதா எடுத்து போடலாம் இது நம்ம மதியம் லஞ்ச் கூட நம்ம வச்சுக்கலாம் நம்ம ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸா கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஸோ அதே மாதிரி மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த முட்டைகோஸ் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு ஸோ அதில் இருக்கக்கூடிய நார் சத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லேருந்து கியூர் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவி பண்ணுது நம்ம எண்ணெயில போடும்போது சில சமயம் பிரிஞ்சு வரும் அப்படி பிரிஞ்சு வந்துச்சுனா ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம கொஞ்சம் திரும்ப கட்டியா வந்து பைண்ட் ஆயிக்கும் ஸோ அதே மாதிரி முட்டைகோஸ் வந்து ஹார்ட் ப்ராப்ளம்க்கும் வந்துட்டு ரொம்ப சிறந்த ஒரு மெடிசன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் முட்டைகோஸ் வந்து அவாய்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு பட் இப்போ மேம் செஞ்சு கொடுக்குற மாதிரி இந்த பக்கோடா அந்த மாதிரிலாம் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் அதோட வந்து கேரட்டும் வேற காம்போவா பண்றாங்க ஸோ அப்ப குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் வந்து ஈஸியா அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் வந்து நிறைஞ்சிருக்கும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போடணும் சரி இப்ப வெந்துடுச்சு எடுத்துடலாம் இப்ப இந்த ஸ்வீட்டும் ஸ்வீட் வந்து 2 hours ஆகணும் அப்புறம்தான் நமக்கு வந்து பீஸ் போடுறதுக்கு நல்லா இருக்கும் ரெண்டுத்தையும் நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு தேங்க்யூ மேம் ஸோ இன்னைக்கு நமக்காக வந்து ஹேமா மேம் ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஒரு ஸ்வீட் அண்ட் காரம் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க இப்போ என்னுடைய டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா இருக்கு சூப்பர் மேம் பிரமாதமா இருக்கு ஸோ இதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஆடு சிக்கிட்டேன்னு நினைச்சுக்கோங்க புதுசா ட்ரை பண்றதெல்லாம் என்கிட்டயும் நீங்க வந்து ட்ரையலுக்கு கொடுக்கலாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு மேம் ஸோ எனக்கு ஜென்ரலாவே மில்க் ஸ்வீட்னா ரொம்ப கிரேஸ் ரொம்ப கரெக்டான அந்த பதத்துல வந்து செஞ்சு கொடுத்துருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு தேங்க்ஸ் பா இது முட்டைகோஸ் பக்கோடா பிரமாதம் மேம் இப்ப இருக்கிற இந்த சில்னஸ்க்கு நம்ம வந்து இது மாதிரி பொரிச்சு சாப்பிட்டோம்னா சத்தும் நிறைஞ்ச மாதிரி இருக்கும் ஏன்னா நார்மல் பக்கோடா விட
இல்ல நீங்க ரெண்டு காயுமே மெயினான காய்கறிகள் சேர்த்திருக்கீங்க குழந்தைங்களுக்கு முக்கியமா இது வந்து கொடுக்கலாம் டேஸ்ட் வந்து எக்ஸலண்டா இருக்கு மேம் தேங்க்யூ சோ மச் தேங்க்ஸ் பா மில்க் ஸ்வீட் செய்வதற்கு தேவையான பொருட்கள் பால் பவுடர் நெய் சர்க்கரை பொடி ஏலக்காய் தூள் மில்க் ஸ்வீட் செய்யும் முறை வாணலியில் 2 கப் பால் பவுடர் நெய் சர்க்கரை பொடி ஆகியவற்றை சேர்த்து நன்கு கலந்து கொள்ளவும் பிறகு இதோடு ஏலக்காய் தூள் சேர்த்து கைவிடாமல் கிளறி இறக்கினால் சுவையான மில்க் ஸ்வீட் தயார் வெஜிடபிள் பக்கோடா செய்வதற்கு தேவையான பொருட்கள் முட்டைக்கோஸ் துருவிய கேரட் வெங்காயம் பச்சை மிளகாய் மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு விழுது உப்பு கடலை மாவு அரிசி மாவு எண்ணெய் வெஜிடபிள் பக்கோடா செய்யும் முறை ஒரு பாத்திரத்தில் முட்டைக்கோஸ் துருவிய கேரட் வெங்காயம் பச்சை மிளகாய் மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு விழுது உப்பு கடலை மாவு அரிசி மாவு சேர்த்து நன்கு கிளறி கொள்ளவும் பிறகு இதோடு கொத்தமல்லி சேர்த்து பிசைந்து கொள்ளவும் பிறகு வாணலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் அதில் பக்கோடாவை போட்டு பொறுத்தெடுத்தால் சுவையான வெஜ் பக்கோடா தயார்